வெல்கம் டு அபிஸ் சமையல் இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான மல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அடுப்பை சிம்ல வச்சிருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நாலு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா வருத்துருங்க இது கூடவே பத்து அளவுக்கு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பதினஞ்சு தோளுரிச்ச சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் மூன்று பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் பாதி வதங்கினதுமே நாலு கொட்டையளவு புளி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஒரு கட்டு மல்லி இலையை சேர்த்துக்கிறேன் மல்லி இலை சேர்த்து இருந்து நான்கு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கிரும் இப்போ இதை அடுப்பில் இருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க அடுத்து இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே அரை மூடிய அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க இப்போ சட்னி ரெடி ஆயிருச்சுங்க அடுத்து சட்னியை தாளிக்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க கடைசியா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இத சட்னியில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதாங்க ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிம்பிளான மல்லி சட்னி இட்லி தோசை அப்படின்னு எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம அபி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க